நுழைவாய்க்கால் முடிவு அல்ல. இன்னும் எத்தனை நாளுக்குத்தான் அழுது வடிப்பதென்று இங்கு பலர் நிறுத்திவிட்டார்கள். இன்னும் எத்தனை நாளுக்குத்தான் அழுது வடிப்பதென்று இங்கு பலர் நிறுத்திவிட்டார்கள். பேரவலத்தின் பெரிய வாயை மூடுவதற்கு குட்டி மகிழ்ச்சிகளை கொட்டிவிட்டு கும்மாளம் போடுகிறது உலகு. நாங்களும் விளக்கமற்ற ஜடங்கள் போல விக்கி திணிக்கிறோம். நிரந்தர தீர்வொன்றை பெற்றுத் தருகிறோமெனச் சொல்லி சொல்லியே குட்டிச் சுவராகி போய்விட்டது அரசியல் பேச்சுக்கள். ஆனால் இன்னமும் நிலத்தடி நீரில் பொங்கி பிரவாகிக்கிறது மாண்டவரின் குருதி. புழுதி படிந்த மேகமூட்டத்துள் மூச்சு திணறி அலைகிறது அழிந்து போனவரின் ஆத்மாக்கள். ஆலயங்களில் குண்டு வடிக்கும் அராஜக தேசம் அங்கு சொல்வது செல்வது ஆபத்து எனச் சொல்லிவிட்டது ஐநா. மதத் தலைவர்கள் தீர்மானிக்கும் அரசியல் நகர்வுக்குள் நசுங்கி சாகிறது எம் இனம். இந்த அவஸ்தையில் மே 18 மெய்ப்பன்னற்ற மாடுகளைப் போல அந்தரித்து கடக்கவிருக்கிறதா? அழுவதற்கு இனி என்ன, எல்லாம் முடிந்து விட்டதென்று நாக்கிளி புழுக்கள் போல நகர்கிறார்கள் பலர். கண்ணீரை சேமித்துக் கொள்ளுங்கள். இதைவிட பெரிய அழுகையை எமக்குத் தருவதற்கு நயவஞ்சக உலகம் அடுக்கு பார்க்க தயாராகிவிட்டது. முள்ளிவாய்க்காலுக்கு கொள்ளி வைக்க பலர் சூழ்ச்சி சுள்ளிகளைச் சேகரிப்பதையும் நாம் அறிவோம். வீரர்கள் முகங்களை பொதுவழியில் முடக்கி நீண்ட பெரும் சதிச்செயலுக்கு அவர்கள் தயாராகுவதையும் நாங்கள் அறிவோம். அதற்காக மௌனம் ஒன்றே தீர்வாகிவிடாதே. முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது செவிவழி கதைகளில் வரும் சித்தரிப்பு அல்ல. அது உத்தரித்து உருக்குலைந்த ஓர் இனத்தின் இறுதி உயில். மரணங்களை கால நீரோட்டத்தில் கரைத்து விடுவது மனித மரபு. அதற்காக காரணம் ஏதுமின்றி கொல்லப்பட்ட குழந்தை தலைகளை கூட்டி அள்ளிய கொடுங்காலத்தின் நினைவுகளை மறந்து விடுவது என்பது மனிதத்திற்கொவ்வாத செயல். ஒன்றா இரண்டா? ஐயகோ, ஆயிரக்கணக்கில் ஆட்டு பிழுக்கைகளை கிள்ளி எறிவதைப் போல மனித தலைகளை அள்ளி புதைத்த அராஜக காலத்தை எப்படி மறப்பது? வெள்ளை சீருடையில் துள்ளி குதித்த கிருசாந்தி கிளிபட்டதையும் பின் செந்நிறமேனி வெள்ளை துணி போர்த்தி பின் செந்நிறமேனியாய் சிதைக்கப்பட்ட இசைப்பிரியாவின் துயர்மிகு நிமிடங்களையும் இன்று பலர் மறந்துவிட்டார்கள். கால நீரோட்டத்தில் கவலைகளை அள்ளிச் சொருகியபடி இன்னும் ஏன் அலைகிறீர்கள் என பலர் சொல்லித் திரிகிறார்களே தவிர, எமக்கான சுந்தர வாழ்வை இன்னும் நாங்கள் சுகிக்கவில்லை என்பதை ஏன் நம்ப மறுக்கிறார்கள்? காற்றின் கதவுகளுக்குள் நின்று விடுவதற்காகவா காட்டாறுகளை கடந்து வந்தோம்? காற்றின் கதவுகளுக்குள் நின்று விடுவதற்காகவா காட்டாறுகளை கடந்து வந்தோம்? பள்ளங்களில் இருக்கும் நீருக்கு சுவையிருக்கலாம். ஒரு மாமிசத்தின் பிசுபிசுப்பின் மாறா திரவமாய் மாற்றப்பட்டிருக்கும் எங்கள் நிலங்களின் நீர். காலகாலமாய் கேட்ட பனங்கீற்று ராகங்களில் பரிதவிக்கும் ஆத்ம ஓலங்களை எப்படி புறக்கணித்து உறங்குவது? இந்த நிலத்துள் மங்காதிருக்கும் மழலை என்புகளையும் பேரர்களின் உளவு இயந்திரங்கள் உடைத்தளிக்கவிருப்பதை பார்ப்பதற்காகத்தானா இந்த பேரமைதி? மேலிருந்து வீழும் மழை துளிகளின் தயவில் முளைத்தவாறுதான் இருக்கிறது அவர்களின் உயிர்கள். நாங்கள் அவற்றை புறக்கணிக்கிறோம். நாங்கள் அவற்றை மிதிக்கிறோம். ஆம், நாங்கள் புதிய முகம் தரித்த மிருகங்களாகிவிட்டோம். வெள்ளி கொலுசுகளை அள்ளி உருட்டியதைப் போல கலகலத்து ஜொலித்திருந்ததே அன்று எங்கள் ஜீவிதம். கனகாம்பரம் உடுத்தி கலர்கலராக உடையணிந்து சென்று வந்த கோவில் திருவிழாக்கள் எத்தனை பெரிய மகிழ்வான நினைவுகள். பின்னொரு நாள் பீறிட்டு பாயும் பெருமழை வெள்ளத்தில் அள்ளிச் செல்லப்படும் சித்தரும்புகளாகச் சிதைக்கப்பட்டதே எங்கள் பெருவாழ்வு.
உடுப்பதற்கோ உண்ணுவதற்கோ கழிப்பதற்கோ களைப்பாரவோ நாழிகை ஏதுமின்றி நரமாமிசம் புசிக்கும் நச்சு குண்டுகளுக்கு மத்தியில் தத்தி திரிந்த எங்கள் தரைகட்ட வாழ்வை 11 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் மறந்துவிடச் சொல்கிறீர்கள். உடுப்பதற்கோ உண்ணுவதற்கோ கழிப்பதற்கோ களைப்பாரவோ நாழிகை ஏதுமின்றி நரமாமிசம் புசிக்கும் நச்சு குண்டுகளுக்கு மத்தியில் தத்தி திரிந்த எங்கள் தரைகட்ட வாழ்வை 11 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் மறந்துவிடலாம் என்கிறீர்கள். காட்டு தீயை அணைத்து விடலாம், ஆனால் காற்று பட்டு மேற்பக்கம் காய்ந்தாலும் உள்ளுக்குள் கதகதத்து கொண்டிருக்கும் எரிமலை குழம்பு அணைந்து விட்டதா எண்ணுவது வேடிக்கை. காட்டு தீயை அணைத்து விடலாம், ஆனால் காற்று பட்டு மேற்பக்கம் காய்ந்தாலும் உள்ளுக்குள் கதகதத்து கொண்டிருக்கும் எரிமலை குழம்பு அணைந்து விட்டதாய் சிலர் நினைப்பதுதான் வேடிக்கை. பிணங்கள் சரிய சரிய திகைப்பூட்டும் வீரத்தோடு சமராடியவர்கள் பலரும் இன்றும் சாகாமல் இருப்பதும் பலருக்கு அடிவயிற்றில் புலியை அடிக்கடி கரைக்கிறது. அதை மறைக்க மெல்ல அதை மெல்ல மறைப்பதற்காக விடுதலையை விற்று திரிகிறார்கள், நம்பிவிட வேண்டாம். ஆராரோ பாடலை 5 வயது தாண்டியதும் மறந்து விடுவதைப் போல எம்மவர் தியாகங்களை எண்ணிலை வரினும் மறந்துவிட முடியாது. முள்ளிவாய்க்காலில் எம் ஈழ அன்னையின் முலை அறுத்த வரலாற்றை ஒற்றையின் மெழுகு திரியின் நினைவேந்தலோடு ஒப்புவித்து விடவும் முடியாது. ஆராரோ பாடலை 5 வயது தாண்டியதும் மறந்து விடுவதைப் போல எம்மவர் தியாகங்களை எண்ணிலை வரினும் மறந்துவிட முடியாது. முள்ளிவாய்க்காலில்லம் ஈழ அன்னையின் முலை அறுத்த வரலாற்றை ஒற்றை மெழுகுதிரி நினைவேந்தலோடு ஒப்புவித்து விடவும் முடியாது. ஆயுதங்கள் மட்டுமே விடுதலையின் துறவுகோல் அல்ல. அதை விளங்காதவர்கள் பலரும் தான் விடுதலை பேச்சை எடுத்தால் வியாக்கியானம் பேசுகிறார்கள். காற்று கனத்த மேகங்களை உருட்டிச் செல்லும் பொழுதெல்லாம் எம் மக்களின் பெருவெளியின் ஓலம் எங்கள் காதுகளில் வந்து செல்கிறது. அது எங்கள் நிலம், குடிக்கும் நீரிலும் எம்மவர் குருதியின் நிறம். இன்று சுதந்திரம் பெற்ற இனங்கள் எப்படி துள்ளி குதிக்கிறதோ, எப்படி மகிழ்ந்திருக்கிறதோ, அதுபோல நாங்களும் எம்மவர் மரணங்களுக்கான தீர்வுகளை பெற்று மகிழ்ந்திருக்கும் காலம் நிச்சயம் வரும்.